அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய ஈமான் வலுப்பெற, நமக்கு இரையற்றம் அதிகமாக அல்லாஹ்வினுடைய தூதர் உருவாக்கிய உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடர்ந்து இங்கே நடைபெறும். அதில் முதற்கட்டமாக நாலு கலீஃபாக்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தொடர்ந்து இன்னவர சஹாபாக்களுடைய வரலாறுகள். காரணம் என்னவென்றால், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தின் மீது நமக்கு இருந்த ஒரு பற்றுதல், ஆரம்ப காலகட்டத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருந்ததோ, அவைகளெல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்வில் ஒரு பொடும்போக்குடையதாக மாறி வருகிற ஒரு அவல நிலையை நாம் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு மட்டுமல்ல, உன்னர சஹாபாக்களுடைய அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய கல்வி ஞானம், இவைகளையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் குறைத்து மறிப்பிடுகிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை கூட சமீபத்தில் நிலவி வருகிறது. அவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட்டு ஒரு உன்னரமான இடத்தை அந்த உத்தம சஹாபாக்களுக்கு நம்முடைய உள்ளங்களிலே கொடுப்பதற்காக வேண்டியும் இந்த தொடர் நிகழ்ச்சி இங்கே இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக உள்ளது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம தோழர்களை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன நபிமொழிகளை எல்லாம் புகாரியினுடைய நாலாம் பாகம், முஸ்லிம் நான்காம் பாகம், இவைகளில் எல்லாம் சஹாபாக்களின் சிறப்பு என்கிற ஒரு தனி பாடத்தை இமாம்கள் தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை குறித்து கூறிய செய்தி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என்னுடைய தோழர்களை ஏசுவதை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களின் மீது உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், உகது மலை அளவு நீங்கள் தங்கத்தை தர்மமாக செய்தாலும் என்னுடைய தோழர்கள் கையளவு கோதுமையோ ஏதாவது உணவு தானியங்களையோ தர்மம் செய்வார்களே, அதற்கு அது ஈடு இணையாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் போர் கொடுப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி. அப்படி போர் கொடுக்கும் பொழுது எதிரணியில் இருக்கிறவர்கள் கேட்பார்கள், போர் கொடுக்க சென்றவர்களை பார்த்து, உங்களோடு உங்களுடைய அணியில் அல்லாஹ்வினுடைய தூதரோடு தோழமை கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களா என்று எதிரிகள் கேட்பார்கள். போருக்கு சென்றவர்கள் சொல்லுவார்களாம், ஆம் உண்டு, இன்னென்ன நபர்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லுவார்கள். உடனே போர் நிறுத்தம் செய்யப்பட்டு உடனே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு உத்தம சஹாபாக்களை அல்லாஹ்வினுடைய ரசூல், தான் உருவாக்கிய தோழர்களை அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அந்த தோழர்களை அல்லாஹ்வினுடைய ரசூல் உன்னதமான இடத்தில் வைத்து நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 117வது வசனம், லக்கத் தாபல்லாஹு அலன் நபியி வல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டான். முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அல்லாஹ் வழங்கிய அந்த பொது மன்னிப்பை அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு எடுத்து காட்டுகிறான். அன்பார்ந்த சொற்களே, அறிஞர் பெருமக்கள் எல்லாம்
சங்கைக்குரிய இமாம்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தரம் பிரித்து பலதரப்பட்ட பிரிவுகளாக நமக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை விளக்குகிறார்கள். சஹாபாக்களை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய உடல் உழைப்பு, யார் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்கிற அடிப்படையை மையமாக வைத்து தரம் பிரித்து சஹாபாக்களை பாகுபடுத்தி நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். அதில் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 10 நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக இந்த பூமியில் சொர்க்கவாசி என்றார்கள். இங்கிருந்து ஆரம்பிக்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தக்குவா, அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகம். சூரத்துல் பக்ரா 2 அத்தியாயத்தின் 201-202 வசனம், வமினன் நாஸி மன் யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா மர்லாத்தில்லா வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சஹாபாக்களை குறித்து, சஹாபாக்களுடைய மேன்மைகளை குறித்து அல்லாஹ் இப்படி விளக்குகிறான் என்பார்கள் சொல்கிறேன். இதைத்தான் உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆய்வு செய்து இமாம்கள் இப்படி தரம் பிரித்து சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய முதல் தகுதி ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அதில் 4 கலீஃபாக்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா பின் அல் ஜர்ரா என்கிற நபித்தோழர். இந்த 10 நபித்தோழர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய நாவிலிருந்து வஹியின் அடிப்படையில் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நல்வாழ்த்து பெற்றவர்கள் உத்தம சஹாபாக்கள். இந்த 10 நபித்தோழர்களை தாண்டி அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அழகான அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சஹாபாக்கள் யார் என்றால், எடுத்த உடனே இமாம்கள் வகைப்படுத்துகிறார்கள் முதற்கட்டமாக பத்ரு போர். பத்ரு போரில் பங்கெடுத்த 313 சஹாபாக்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குறானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன நல்வாழ்த்து செய்தி என்ன? அவர்களுக்கு சொன்ன ஒரு நல்வாழ்த்து செய்தி இந்த உலகத்து மாந்தர்களில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்வாழ்த்து செய்தி. அது என்ன என்றால், அவர்களுடைய முற்சென்ற பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, அவருடைய வாழ்நாளில் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, இனி மரணிக்கின்ற வரை அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு 313 சஹாபாக்கள், 300 கொஞ்சம் அதிகமான சஹாபாக்கள் இஸ்லாத்தினுடைய 2 தியாகிகள். இப்படி வகைப்படுத்துகிறார்கள். 3 உஹத போரில் பங்கெடுத்த 700 சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்ற தன்னுடைய மேனியை கடயமாக ஆக்கி வருகிற அம்புகளை எல்லாம் தாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற புறப்பட்ட 700 சஹாபாக்கள், உஹது போரிலே பங்கெடுத்த சஹாபாக்கள் 3 அணியினர்கள். 4 பைத்துல் ரிலுவான், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மக்காவுக்கு குறைசிகளிடத்திலே ஒரு ஒப்பந்தத்திற்காக வேண்டி பிரதிநிதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். வர தாமதமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் பிரதிநிதிகளை கொல்லுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நாட்டு மரபினுடைய விதிமுறைக்கு மாற்றமானது என்று தெரிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னார், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டால் உடனுக்குடனே இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும், யார் தயார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்பந்த கரம் நீட்டியவுடன் 1500 சஹாபாக்கள் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் முன் வந்தார்கள். அவர்களை அல்லாஹ் திருக்குறானில் அந்த மரத்திற்கு அடியில் ஒப்பந்தம் செய்த அந்த தோழர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாராட்டி சொன்ன அந்த வகையினர்கள் 3 வகையினர்கள். 4
மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய மக்கள். இப்படி மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களை வகைப்படுத்துகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லோரும் அல்லாஹனுடைய தூதரை புறக்கணித்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாவற்றையும் தியாகம் செய்து முன்வந்த மக்கள் ஒரு சாரார். பத்ரு போர்க்களத்திற்கு பிறகு பத்ரு போர்க்களத்தில் பங்கெடுத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள் இன்னொரு சாரார். மதீனா சென்ற பிறகு இஸ்லாம் வளர்ந்த பிறகு இஸ்லாத்திற்கு வந்த மக்களோடு உஹது போர்க்களத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள், அவர்கள் ஒரு சாரார். பைத்துர் ரிலுவான் மரத்தடிக்கு கீழ் ஒப்பந்தம் செய்த சஹாபாக்கள் இன்னொரு சாரார். அதே போல மக்கா வெற்றிக்கு பிறகு நிறைய சஹாபாக்கள், நிறைய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள், அவர்களில் ஒரு சாரார். இனி மதீனாவை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக கடுமையாக தடுக்கப்பட்டார். அப்பொழுது மக்காவினுடைய புறநகர் பகுதி மினா, அரஃபா போன்ற புறநகர் பகுதிகளில் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களிடத்தில், அன்றைக்கு ஹஜ் என்று நினைத்து மக்கள் செய்கிற வணக்க வழிபாட்டுக்குரிய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக மினாவில் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை சந்திக்க செல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்றைக்கு மக்கள் ஓடுவார்கள், குழப்பவாதி வந்து விட்டார். மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி, வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிற மக்களிடத்தில் எல்லாம் அவருடைய குடும்பத்தார்கள் இப்படி சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் மக்காவுக்கு செல்கிறீர்கள், அங்கே ஒரு மனிதர் தன்னை இறை தூதர் என்று பேசுகிறார், அவரோடு அமராதீர்கள், அவர் சூனியக்காரர், அவருடைய பேச்சிலே சூனியம் உண்டு, அவர் ஒரு குழப்பவாதி, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் ஏசுகிறவர், அவர் அழைத்தால் நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார்களாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு மினாவினுடைய கூடாரத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, எனக்காக வேண்டி சிறிது நேரம் ஒதுக்குங்களேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், மக்கள் ஏசுவார்கள், போயும் போயும் ஒரு அனாதையா இறைவனுடைய தூதராக இறைவன் தேர்வு செய்தான் என்று துரத்துவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தால் திரும்ப நிற்பார்கள். இப்படியெல்லாம் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாறு. அப்பொழுது மதீனாவில இருந்து ஒரு ஆறு நபித்தோழர்கள் அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கூடாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு கூடாரமாக ஏறி ஏறி இறங்குவதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் புறக்கணிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை, ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அதில் ஒருவர் தான், ஆறு மனிதர்களில் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் முதலில் ஜும்மா நடத்திய ஒரு நபித்தோழர் அஸ்அத் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நடத்துவதற்கு முன்னதாகவே நடத்திவிட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மக்காவில் ஜுமா நடத்துவதற்கோ, பெருநாள் தொழுகை நடத்துவதற்கோ, கூட்டாக அமர்ந்து ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மக்காவில் அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை மக்காவில். ஆனால் இந்த மதீனாவில், இந்த மினாவில் அந்த ஆறு தோழர்கள் அஸ்அதுடைய தலைமையிலே வந்திருந்தார்கள். நாம் அவரை அழைத்து என்னவென்று கேட்போமே, ஏன் மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார். அமருங்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள்? நான் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படியா, அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்து உங்களை அனுப்பினான்? எனக்கு வேதத்தை தந்து அல்லாஹ் அனுப்பினான். அந்த வேதத்தினுடைய செய்திகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உருவ வழிபாடு கூடாது, ஏகத்துவம் மட்டும்தான் வேண்டும், அடிமை இடத்திலே நீதமாக நடக்க வேண்டும், பெண் குழந்தைகளை கொல்லுவது கூடாது, மதுபானம் ஹராம், விபச்சாரம் கூடாது, எல்லாம் சொன்னார்கள். ஆறு பேரும் தாமதம் இல்லாமல் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆறு சஹாபாக்கள் மதீனாவுக்கு சரித்திரம் எழுதிய சஹாபாக்கள். இந்த ஆறு பேரும் மதீனாவுக்கு சென்றால் வெறுமனே இருக்கவில்லை. ஆறு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட செய்தி, அவரை பார்த்த அந்த அற்புத சம்பவம் எல்லா மதீனாவிலே போய் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய கோத்திரத்தார்கள், இப்படி எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி எடுத்துச் சொல்லி ஒரு 11 மனிதர்களை அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். நீங்களும் வாருங்களேன், மக்காவுக்கு செல்லுவோம், யாருக்கும் தெரியாமல் அவரை நீங்களும் சந்தித்து கேளுங்களேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வந்த 11 சஹாபாக்கள் இரண்டாவது மதீனாவில் சரித்திரம் எழுதிய சஹாபாக்கள். அந்த 11 சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தார்கள், பேசினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். முதல் அகபா உடன்படிக்கை என்று சொல்லப்படும். இந்த 11 பேரும் திரும்ப மதீனாவுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பது மக்காவில் ஆரம்ப காலகட்டம். இந்த 11 பேரும் மீண்டும் மதீனாவுக்கு சென்று இஸ்லாத்தை மிக பவ்யமாக எல்லா இடங்களிலும் பரப்பி தன்னுடைய கோத்திரத்துடைய தலைவர்களுக்கெல்லாம் போய் எடுத்து சொல்லி, அதுதான் சாது பின் அபி வக்காஸ். அவர் மதீனத்து தோழர்களுக்கு ஒரு தலைவர்.
இப்படி எடுத்துச் சொல்லி எடுத்துச் சொல்லி ஒரு 80 நபர்களை இந்த 11 பேர் உருவாக்கினார்கள். இந்த 80 நபர்களும் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே வந்து ரகசியமாக இரவு நேரத்தில் சந்தித்து நடந்த உரையாடல் தனி சம்பவம். அது அக்கபா 2வது உடன்படிக்கை. இப்பொழுது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை இமாம்கள் வகைப்படுத்தும் பொழுது ஆரம்ப 10 சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்பமாக இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது முதல் வகையினர்கள். இரண்டாவது பத்ரு போர், உஹது போர், பைத்துர் ருள்வான், அகபா 1-2, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சஹாபாக்கள் இப்படி தரம் பிரித்து சொல்கிறார்கள். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு, முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய உண்மையான பெயர் என்னவென்றால் அப்துல்லா என்பது அவருடைய உண்மையான பெயர். ஆனால் அந்த பெயரில் வழக்கத்தில் அந்த பெயரில் மக்களுக்கு அவர் அறிமுகமானாரா என்றால் இல்லை. ஹதீஸ்களில் அப்படி அவர் அறிமுகமானவர் அல்ல. அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தவுடன், பக்ரி என்றால் கன்னி என்று பொருள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தவுடன் அபூபக்கர் கன்னியின் தந்தை என்கிற பெயரில் அவர் மக்களுக்கு பிரபலமானார். இப்படி மக்களுக்கு பிரபலமான இவருக்கு இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூபக்கர் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு பெயரை கூட்டி சித்திக் என்கிற ஒரு அருமையான ஒரு அடைமொழியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக், சித்திக் என்றால் அதிக உண்மை படைத்தவர், அதிக உண்மையாக்குபவர், அதிகம் அதிகம் உண்மையை சொல்லுபவர். சொன்னவுடன் எதையும் யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் ஆமன்னா சல்லம்னா என்று சொல்லுகிறவர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதை சொல்லுங்கள். நம்முடைய பயான்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு நபிமொழியை அறிவிக்கிற நேரத்தில் அவருடைய பெயர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் இவர் யார், இவருக்குரிய தகுதி திருக்குறானில் என்ன, இவருக்குரிய தகுதி இஸ்லாமிய வரலாறுகளில் என்ன, இவருக்குரிய அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்தது, அதை பார்த்து இன்னவர சஹாபாக்கள் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு படி எடுத்துச் சொல்லும் பொழுது அங்கே மூன்று வகையான மக்கள் இருந்தார்கள். ஒன்று, சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலை கடுமையாக எதிர்த்த ஒரு கூட்டத்தினர்கள். இரண்டாவது, அந்த கூட்டத்தில் மௌனம் சாதித்தவர் இன்னொரு வகையினர்கள். என்னதான் சொல்கிறார்கள் பார்ப்போம், பிறகு நாம் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய போக்குகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மௌனம் சாதித்தார்கள். இன்னொரு கூட்டத்தாரில் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த ஒரு சிறப்பு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு. மறுத்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி பல நாள் பொறுத்து இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர். இனி இவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், இவருடைய தந்தை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமருடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார். இவருடைய மனைவி, 3 மனைவிகள் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. 3 மனைவிகளில் ஒரு மனைவி அறியாமை காலத்தில் திருமணம் முடித்தார், அறியாமை காலத்திலேயே இறந்து போய்விட்டார். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்கிருந்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால், இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆரம்பகால நண்பர். சிறிய வயதிலே மக்களுக்கு பெருவீதியில் அங்குமிங்குமாக ஓடித்தாடி விளையாடி நண்பர்கள் 2 பேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் மக்களிடமிருந்து விடைபெற்று ஒரு தனிமையை விரும்புகிற தன்மையுடையவராக இருந்தார். அப்படி இருக்கிற பொழுதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த ஹிரா குகையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன், இனி அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது சாதாரண முஹம்மது அல்ல, அவர் தன்னுடைய இறை தூதர் என்று அல்லாஹ் தீர்மானித்தான். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்த அந்த ஆண்டு உலகமே மக்காவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆண்டு. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆரம்பத்திலே உருவாக்கினான். உலகமே மக்காவை பற்றி பேசிக் கொண்டிருந்த நாடு, உலகத்துடைய ஒட்டுமொத்த பார்வையும் மக்காவை நோக்கி இருந்த நேரம். அந்த வருடம்தான் அபாபில் என்று சொல்லப்படுகிற பறவையை அனுப்பி
யானைப்படி அல்லாஹ் தோற்கடித்தானே அந்த வருடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்து வளர்ந்து ரமதானுடைய மாதத்தில் ஹிரா குகையில் இருந்து வஹியை பெற்று வருகிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இல்லை. அவர் யமனுக்கு சென்றிருந்தார். வியாபாரம் நிமித்தமாக உறவினர்களை சந்திக்க அடிக்கடி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு செல்லுவது வழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்து அந்த வஹியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆரம்ப நேர சபையில், எப்படிப்பட்ட சபை? அபூ லஹப் தப்பல்லக்கா லிஹாதா ஜமாஅதனா, இதற்காக வேண்டியா எங்களை நீ அழைத்தாய்? உன்னையா இறைவன் தூதராக அனுப்ப வேண்டும்? உன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி வீசினானே, அந்த சபையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, யமனிலே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து முதல் முதலில் மிக மிக மென்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னார். மக்கா முழுக்க மிகப்பெரிய குழப்பங்கள் நீடித்தது. அபூஜஹல், உத்பா, சைபா, உமையா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய லாத், உஸ்தா போன்ற தெய்வங்களை எல்லாம் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்று அஞ்சினார்கள். ஆகவே எல்லோரும் எதிர்த்தார்கள். அபூபக்கர் வரட்டும் என்று எதிர்பார்த்தார்கள். குறைசிகள், அபூஜஹல், உத்பா, சைபா எல்லாம் அபூபக்கர் அவர்களுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம் என்றால், அவர் சமூகத்தில் வாழ்ந்த அமைப்பு முறை அப்படி. அடிமைகளுக்கு வாரி வாரி கொடுத்து அடிமைகளை விடுதலை செய்வார், விலைக்கு வாங்கி விடுதலை செய்வார் அடிமைகளை. பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடோடி வந்தால் வாரி வாரி கொடுக்கிற தாராள பண குணம் படைத்தவர் அபூபக்கர் சித்தீக் அவர்கள். ஏழை எளியவர்கள் என்றால் தாங்காது, பசித்தவர்கள் என்றால் உணவு கொடுத்த பிறகுதான் அவர் உண்பார், அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர் அபூபக்கர் சித்தீக் அவர்கள். யாராவது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்காக வேண்டி நஷ்டஈடு தீர்மானிப்பார்களே, அதை அபூபக்கர் சித்தீக் அவர்களை கேட்காமல் யாரும் தீர்மானிக்க முடியாது. அவர்தான் தீர்மானித்து பணத்தை வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட உயர் அந்தஸ்தில் இருந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வரட்டும் என்று அபூஜஹல் எதிர்பார்த்தார். காரணம், அவருடைய தோழரும் கூட அவர் சொன்னால் அவர் திருந்துவார், வரட்டும் அபூபக்கர் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் வந்தவுடன் ஒரு ஜமாத்தாக புறப்பட்டு போய் அபூபக்கர் சித்தீக் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். அபூஜஹலுடைய தலைமையில் உத்பா, சைபா, உமையா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள். உம்முடைய தோழர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்கிற செய்தி உனக்கு வந்ததா அபூபக்கர்? என்ன சொல்கிறார் என்னுடைய நண்பர்? அவர் ஏதோ இறை தூதராம், ஏதோ வகி வந்ததாம், ஜிபிரியிலை பார்த்தாராம் என்றெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று அபூபக்கர் கேட்டார். வந்ததை அப்படியே சொன்னார்கள். அப்படியா, நான் என்னுடைய நண்பரை பார்த்து விட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டு நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து முகமன் கூறினார், நான் வெளியே கேள்விப்பட்டது உண்மையா முகம்மதே என்றார். ஆமாம் தோழரே என்றார். என்ன சொல்லுகிறீர் என்றார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. நான் இனி உங்களுடைய நண்பர் மட்டுமல்ல, நான் இனி அல்லாஹ்வுடைய ரசூல், நான் இனி ஒரு இறை தூதர் என்று சொன்னார்கள். நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது இதற்கு முன்னால். நம்மெல்லாம் சிறுபிராயத்திலிருந்தே வளர்ந்திருக்கிறோம். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. உங்களுக்கு இப்படி சொல்வதன் மூலம் எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. இப்படி சொல்வதன் மூலம் எதையாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவரா என்றால் அதுவும் இல்லை. உங்களுக்கு நிறைய சொத்துண்டு. நீங்கள் மிகப்பெரிய பதவியில் அந்தஸ்தில் இந்த சமூகத்தில் இருக்கிறீர்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். நீங்கள் அடிமை வம்சத்தில் வந்தவர் அல்ல. நீங்கள் ஒரு அடிமைக்கு பிறந்தவரும் அல்ல. நீங்களும் ஒரு அடிமை அல்ல. நீங்கள் நல்ல குடும்பத்தில், நல்ல பெரிய பாரம்பரியத்தில் வந்தவர் முஹம்மது. ஆகவே இஸ்லாத்தில் இணைகிற முதல் மனிதன் நான். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆகவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவின் ஈமானை குறித்து சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை மறுத்து ஏற்றவர் அல்ல, இஸ்லாத்தை தாமதமாக ஏற்றவர் அல்ல, முதல் முதலில் இஸ்லாத்தை பின்பற்றிய மாமனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அம்ர் இப்னு அபஸா என்கிற ஒரு நபித்தோழர், இவர் மக்காவில், மக்காவினுடைய புறநகர் பகுதியில் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். இவருக்கு இயற்கையாகவே இந்த உருவ வழிபாடு அவருக்கு பிடிக்காது. இதோ ஒரு வகையில் அவருக்கு தெரிந்த அடிப்படையில் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு நபித்தோழர். அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னவுடன், கிராமத்திலே இருந்து யாருக்கும் தெரியாமல் மக்காவிலே வந்து காபாவிலே தங்கி ஜம்ஜம் தண்ணீர் அருந்து எப்படியாவது விசாரித்து அந்த முஹம்மதை கண்டுபிடிக்க வேண்டுமே என்று மிகப்பெரிய ஆய்வுப் பணியில் இருந்து கொண்டிருந்தார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு அதிகமானவுடன் அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை மெல்ல மெல்ல செய்ய ஆரம்பித்தார். இந்த அம்ரு பின் அபஸ் அவர்கள் மெல்ல மெல்ல விசாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுபிடித்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இப்படித்தான் கேட்டார், நீங்கள் யார்? நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது. சென்ற நேரம் வரை இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த வேத செய்தி எல்லாம் சொன்னார்கள். அந்த அப்துர் அப்த அம்ரிபின் அபசா கூடுதலாக கேட்டார், இந்த நேரத்தில் உங்களை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் இப்பொழுது பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும். புகாரில் வருகிற செய்தி. அம்ரிபின் அபசா கேட்டார்கள், யார் அந்த அடிமையும் சுதந்திரமானவரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெளியில் யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. சுதந்திரமானவர் யார் என்றால் என்னுடைய ஆறுயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை யார் என்றால் என்னுடைய பிலால். உமையாவிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். என்னுடைய பிலால் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். இந்த நபிமொழியிலிருந்து ஆரம்பமாக ஆண்களில் முதல் முதலில் இஸ்லாத்தை தழுவியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், வஹி வந்தது, செய்தியை முதல் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது கதீஜா அவர்களிடத்தில், கதீஜா அவர்கள் அழைத்து செல்வது வரக்கா பின் நவுஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனிடத்தில். அவர் ஆரம்ப வேதத்தை நன்று படித்தவர், அவர் கண் தெரியாதவர், அவர் செய்தியெல்லாம் கேட்கிறார், கேட்டு சொல்கிறார். நாமூஸ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் இறை தூதராக மாறிவிட்டீர்கள். நீங்கள் பிரச்சாரம் செய்யும் காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன். ஆனால் தூதர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீங்களும் தேவைப்பட்டால் இந்த ஊரில் இருந்து கூட நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். எல்லா முன்னறிவிப்பும் செய்கிறார். வரக்காப்பின் அவுப்பவர்கள் மட்டும்தான் தெரியும், கதீஜா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக யமனிலே இருந்து வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்த சோர்களே, ஒரு 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னால் நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அன்றைய காலத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. யாருக்கெல்லாம் சாமர்த்தியம், யாருக்கெல்லாம் அதிகாரம், யாருக்கெல்லாம் ஆணவம், யாருக்கெல்லாம் அகம்பாவம், யாருக்கெல்லாம் பொருளாதாரம், அதிகார பலம், ஆள் பலம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆட்சி செய்கிற காலம் அந்த காலம். கேட்பதற்கே ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நடக்கிற சம்பவத்தை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல 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 இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மெல்ல மெல்ல இஸ்லாம் வளரவும் ஆரம்பிக்கிறது. எல்லாம் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டில் வைத்து இந்த சம்பவம் முழுக்க முழுக்க நடைபெறுகிறது. அப்படி நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அந்த அபூபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். அன்பான சொற்களே, ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே தினந்தோறும் அவர்களுக்கு மத்தியில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் சிறிய ஒரு விளக்கை எரிய வைத்து ரகசியமாக பேசிக்கொண்டே இருந்த காலம் அந்த காலம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. 15வது அத்தியாயத்தின் 94வது வசனம். ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அவரை தூதராக தேர்வு செய்ய இறக்கப்பட்ட ஆரம்ப வசனம். இப்படி மெல்ல மெல்ல ரகசியமாக இருக்கும் பொழுது 15வது அத்தியாயத்தின் 94வது வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் முஸ்ரிக்குகளை நிராகரித்து விடுங்கள், பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள். ஆயத் இறங்கியது. ஆயத்தை செவியுற்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். யார் ரசூலல்லாஹ், நான் மார்க்கத்தை பகிரங்கப்படுத்தப் போகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல், நானும் வருகிறேன். இரண்டு பேரும் சேர்ந்து மார்க்கத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப மக்கத்து பெருவீதியில் ஆரம்பமாக யாரும் இல்லாத நேரத்தில் முதல் முதலில், நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள் யார் ரசூலல்லாஹ் என்று மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வரும் அவர், மக்கத்து மக்களுக்கு அவருடைய காதுகளில் பகிரங்கமாக, இவர் இனி சாதாரண முஹம்மது அல்ல, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், மேலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை பகிரங்கப்படுத்திய ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. செய்தியை கேட்டவுடன் எல்லாம் திரண்டு வந்தார்கள். ஊரே திரண்டு அடித்தால் என்னவாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்க முற்படுகிறார்கள்.
அபுபக்க சித்திக் அவர்களை தாக்கினார்கள், மயக்கமுற்றி கீழே விழுந்தார்கள். அபுபக்க சித்திக் அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், எல்லோரும் குடும்ப பிரச்சனையாகி திரண்டு வந்தது இன்னொரு கூட்டம். அபுபக்கர் அவர்களுக்கு ஏதாவது ஆனால் பழிக்கு பழி தீர்ப்போம் என்று காபாவின் மீது சத்தியமிட்டு அபுபக்கருடைய குடும்பத்தார்கள் சூளுரைத்தார்கள். ஒரு முறம் கதீஜா அலி அல்லாவுடைய குடும்பத்தார்கள் முகமதிற்கு ஏதாவது சங்கடமான சூழலை ஏற்பட்டால் அதற்கு பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்று இன்னொரு புறம் சூளுரைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து, குடும்பமே சேர்ந்து அபுபக்க சித்தீக் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தூக்கி கொண்டு முகமெல்லாம் வீங்கி ரத்தம் பீரிட்டு வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஆறுதல் கொண்டு சூறிக்கொண்டிருந்தார்கள். தண்ணீர் குடித்து பேசுகிற சுயநலம் வந்தவுடன் கூட இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, நான் மட்டும் இருக்கிறேன். உடனே தாயை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். எடுத்த உடனே முதல் வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கே, அவர் எப்படி இருக்கிறார், அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாத மகனே. அவர் உன்னுடைய உள்ளத்தில் இந்த அளவுக்கு குறுகிய நேரத்தில் இந்த அளவுக்கு என்னை விட, உன்னுடைய குடும்பத்தாரை விட இந்த அளவுக்கு உன்னுடைய உள்ளத்தில் அவர் இடம் பிடித்தார் என்றால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். தாய் சொல்கிறார், மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்த பிறகுதான் நான் உணவு உண்பேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டு அர்க்கமுடைய வீட்டிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய தோழருக்கு என்னானது, தன்னுடைய தோழர் என்ன நிலையில் இருக்கிறார், தன்னுடைய தோழர் எவ்வளவு மென்மையானவர், தன்னுடைய தோழரை போல இந்த மக்கத்து பெருவீதியில் இரக்க குணம் உடையவர் ஒருவர் கூட இருக்க முடியாது, அவருக்கு என்னானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தாயை கையிலே பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வந்து கொண்டிருந்த அந்த சம்பவம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். தேம்பி தேம்பி அழுது பரிதாப முகத்தோடு அபுபக்கர் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் வருகிற அபுபக்கர் சித்தீக் அவர்கள் தன்னுடைய தாயை கையிலே பிடித்து சிரித்துக் கொண்டு வருகிறார். மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கூட அவருடைய தாய் ஒரு பெண்மணி. அபுபக்க சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எனது தாய்க்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எனது தாய்க்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னார்கள். அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபுபக்க சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இருந்த எல்லா கஷ்டமும் போய்விட்டது, எனக்கு இருந்த எல்லா சங்கடங்களும் போய்விட்டது, என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமும் நம்முடைய வாழ்வில் அதற்குரிய படிப்பினை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு வரலாற்று பார்வையோடு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏதோ ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் ஏதோ பயான் கேட்கிறோம், ஏதோ ஒரு நேரம் போக வேண்டும், பொழுது போக வேண்டும் என்று அல்ல. அன்பான ரசிகர்களே, அபுபக்கர் சித்தீக் அவர்களை ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னார் என்பதற்காக ஊரே திரண்டு அடித்தது. உயிர் போகிற வரை அடித்தார்கள், மரணிக்கின்ற வரை, மயக்கம் போட்டு கீழே விழுகிற வரை அடித்தார்கள். அடிவதைகளை எல்லாம் வாங்கிய பிறகும் அவருக்கு இருக்கிற ஒரே ஏக்கம், நம்முடைய தாயும் இந்த ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு மகத்துவமாக இருக்கும் என்று எண்ணினாரே, அந்த எண்ணத்தினுடைய சிறப்பு தான் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் கொடுத்த மகத்துவம். தாய் நரகத்திற்கு உரியவளாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி சொர்க்கம் செல்லுவது? ஒரு மகனுக்கு இருக்கிற யதார்த்த கவலை, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய்மார்கள் இந்த ஏகத்துவம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் நாமோ ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படிப்பட்ட உபதேசங்களின் மூலம் கேட்டோம், அறிந்தோம், தெரிந்து கொண்டோம். நமக்கு நம்முடைய தாயை குறித்து என்றைக்காவது கவலை உண்டுமா? அவர்கள் இந்த நிலையில் மரணித்தால் நரகத்திற்கு போவார்களே, நம்மை பெற்றெடுத்த வயிறல்லவா அது, மறுமைய நாளில் அல்லாஹ் 70 முழ சங்கிலியால் விளங்கிட்டு நரக நெருப்புக்கு அல்லாஹ் அழைத்து செல்வதை கண்கொண்டு பார்க்க முடியாதே. மறுமைய நாளில் நாம் பெற்று வளர்த்திய மக்கள் இஸ்லாத்திற்கு விரோதமாக நடக்கிறார்களே, அல்லாஹ் மறுமைய நாளில் நரகத்தில் நம்முடைய கண்ணெதிரே தூக்கி வீசினால் பார்க்கிற ஒரு சக்தி நமக்கு கிடையாது என்கிற ஒரு கவலை நமக்கு வர வேண்டும் என்பார்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தாயினுடைய நிலைமை, என்னுடைய தாய்க்கு என்னானது, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று துடியாய் துடித்தார். அவர் ஏற்றவுடன் அவருக்கு முதற்கட்டமாக சொன்னது, நம்முடைய தந்தையும் நம்முடைய தாயும் இந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும். தந்தைக்கு கண் தெரியாது, அவருடைய தந்தைக்கு கண் தெரியாது, தாய் எப்படியாவது மார்க்கத்தை ஏற்க வேண்டும், தந்தையும் ஏற்க வேண்டும். உடனே தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அபூஜகில் உத்துபா செய்வா இஸ்லாமிய இறை நிராகரிப்பாளர்களுக்கு கூடுதல் கொஞ்சம் கோபமானது. அடிக்க போய் ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவியிருக்கிறாள், எதிர்க்க போய் ஒரு குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறது. கோபம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல.
கடுமையான ஆச்சரியம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. இது அபுபக்கர் அவருடைய முதற்கட்ட ஆரம்ப வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இந்த இஸ்லாத்தை எல்லாம் எடுத்து சொல்லும் போது அந்த இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களை எந்த அளவுக்கு அவர்கள் கொடுமை செய்வார்கள் தெரியுமா? புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸுகளை தனிமையில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டும். உண்மையிலேயே நபித்தோடைய வாழ்க்கை வரலாற்றை தனிமையில் படித்தால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தன்னை முஸ்லீம் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமானால் அதற்காக வேண்டி அவர்கள் தான் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் இழக்க வேண்டியிருந்தது. தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள், கடுமையான அடிப்படையில் சித்திரவதைக்கு அவர்கள் ஆளானார்கள். எதற்காக? யாருடைய உரிமையையும் அவர்கள் பறித்தார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, யாரையும் மானபங்கப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் ஒருவன் தான், இவர் இனி அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வீதியில் போட்டு அடித்தார்கள், சுடு மண்ணிலே போட்டு கிடத்தினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சம்பவம், உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்கிற செய்தி கிடைத்தவுடன் மிகப்பெரிய கோத்திரத்தில் இருக்கிற என்னுடைய அடிமை இஸ்லாத்தை தழுவி எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சம்பாதித்து தந்துவிட்டான் என்று சொல்லி வீதியிலே கொண்டு வந்து கிடத்தி கொடுமை செய்த நேரம் அந்த நேரம். ஆரம்ப நேரத்திலெல்லாம் அம்மார், யாசிர், சுஹைர், பிலால் இப்படி ஒரு ஐந்தாறு பேரை தினசரி வீதியிலே கொண்டு வந்து அடிப்பது அவர்களுக்கு வழக்கம். ஒன்றுமல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அடிக்கிற பொழுது அடிவதை தாங்க முடியாமல் வார்த்தைக்காக முகம்மதை நாங்கள் பின்பற்றியது தவறுதான், எங்களை விட்டுவிடுங்கள் என்று வார்த்தைக்காக வேண்டி நிறைய பேர் சொல்லுவார்களாம். ஆனால் உமர் அவர்கள் சொல்லுகிறார், நான் பிலாலை பார்த்திருக்கிறேன், எனக்கு இன்னும் நினைவு உண்டு. ஒவ்வொரு அடி விழுகிற பொழுதும் அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், லாத்து உசா கடவுள் அல்ல என்று பேசிய மாமனிதர் பிலால். முகத்தில் காளை வைத்து அமுத்தினார்கள், பாறாங்கல்லை கொண்டு வந்து நெஞ்சிலே வைத்தார்கள் பாவிகள், சுடு சிறு சிறு குழந்தைகளுடைய கைகளில் எல்லாம் விளையாட்டு பொருளாக கழுத்தில் கயிறை கொடுத்து வீதியிலே கொண்டு போய் இழுத்தார்கள் பாவிகள். அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திக்கவுடைய கண்ணில் ஒரு கொடுமை சம்பவம் நிகழ்ந்தது. ஊரே திரண்டு காரி காரி உமிழ்கிற ஒரு சம்பவம், அடிக்கிற சம்பவம், கேவலமாக பேசுகிற சம்பவம், அடிமையுடைய குடும்பத்தில் பிறந்த உனக்கு இவ்வளவு பெரிய திமிரா என்றெல்லாம் ஏசிய ஒரு சம்பவம். முகம்மதை பின்பற்றியது தவறு, முகம்மதை ஏசு, முகம்மதை திட்டு என்று சொல்லி எல்லோரும் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி எல்லா சக்திகளையும் பிரயோகப்படுத்தி அடித்துக் கொண்டிருந்த நேரத்தை அபுபக்கர் அவர்கள் பார்த்தார்கள். அபுபக்கர் சித்தீக் அவர்கள் நேராக அவருடைய எஜமான் உமையாவை அழைத்தார். உமையாவே, இந்த பிலாலை நீங்கள் சுதந்திரமாக உரிமை விட உங்களுக்கு என்ன விலை வேண்டும்? உமையா என்ன சொன்னான்னு தெரியுமா? பேச்சுக்காக வேண்டி 100 திரகம் என்றான், 1000 திரகம் என்றான். 1000 திரகத்தை எடுத்து கொடுத்தார். வாங்கியவன் ஆச்சரியப்பட்டு உமையா சொன்னான், காய்ந்த பேரித்த பழம் கேட்டிருந்தாலும் இந்த பிலாலை தந்திருப்பேன், அந்த அளவுக்கு இவன் உதவாக்கரேன் என்று உதாசீனப்படுத்தினார். அபுபக்கர் சித்திக் அவர்கள் மறுமொழி என்ன சொன்னார் தெரியுமா? 2000 திரகம் நீ கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன் என்றார். பிலால் அவர்களை உரிமை விட்ட ஒரு சம்பவத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கி கலீஃபாவை தீர்மானம் செய்த பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், அபுபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு இனி மதீனாவில் வாழ எனக்கு மனமில்லை, நான் வேறு ஊர் சென்று வாழப்போகிறேன், ஹிஜ்ரத்து செய்யப் போகிறேன் என்றார். அபுபக்கர் சித்திக் அவர்கள் நீங்கள் இங்கே இருங்கள் என்றார். அப்பொழுது பிலால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் உங்களுக்காக வேண்டி அந்த மக்காவில் என்னை அடிமை விட்டிருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எஜமான நான் அடிமையாக உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை உரிமை விட்டது உண்மையானால் என்னை விட்டு விடுங்கள், நான் போகிறேன் என்றார். பிறகு பல சமரசத்திற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலம் வரை பிலால் அவர்கள் இருந்தார். அபுபக்கரும் மரணித்து போனார், அவரால் தாங்க முடியவில்லை, ஊர் விட்டு ஊர் சென்று உமருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு எங்கோ மரணித்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்ப அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது, பொருளாதாரத்தை இழக்கும் பொழுது, வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படும் பொழுது எல்லோரையும் அரவணைத்து 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 அதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி இறைத்தார். அடிமைகளை விடுதலை செய்ய பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடி வரும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றார் என்று கிராமத்திலே ஒரு செய்தி வரும், ஏற்ற உடனே கிராமத்து மக்கள் எல்லாம் அடித்து கிராமத்திலே இருந்து துரத்தி இருப்பார்கள், ஓடி வருவார்கள் அர்க்கம் அவருடைய வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்வார்கள், அவருடைய முழு செலவு யார் ரசூலுல்லாஹ், என்னுடையது என்பார் அபுபக்கர் சித்திக் அவர்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல நேரங்களிலும் அபுபக்கர் சித்தீக் அவர்களை மக்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். மக்களுக்கு நினைவுபடுத்திய சம்பவத்தில் ஒரு பிரதானமான சம்பவம், ஒரு நாள் உமர் அவர்களுக்கும் அபுபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் சிறிய ஒரு வாய்த்தகராறு. இந்த வாய்த்தகராறு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கோபப்படுகிறார்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கோபப்பட்டவுடன் உடனே தன்னை திருத்திக் கொண்டு உமர் அவர்களிடத்திலே மன்னிப்பும் அதே சபையிலே கேட்கிறார். உமர் அவர்கள் சிறிது கோபக்காரர். அபுபக்கர் அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் உங்களை மன்னிக்க நான் தயாராக இல்லை என்று உமர் அவர்கள் வீம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு மனிதனுக்கு மனசு நோகுமாறு நாம் நடந்தால் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. உடனே இவர் பரிகாரம் தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்ப்பதற்காக வேண்டி ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு நேரம் தன்னுடைய ஆடையை உயர்த்தி பிடித்து வேகமாக வருவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் தன்னுடைய இன்னபிற தோழர்களிடத்தில் சொன்னார், என்னுடைய தோழர் அபுபக்கர் வருகிற வேகத்தை பார்த்தால் நம்மோடு ஏதோ வழக்காடு வரப்போவதை போல இருக்கிறது. உடனே வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே அமர்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வலைக்கும் இஸ்லாம். என்ன தோழரே, எனக்கும் உமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வழக்காடு வழக்கு நடந்தது. நான் கோபப்பட்டேன், மன்னிப்பு கேட்டேன், அவர் என்னை மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லி என்னை உதாசீனப்படுத்தி விட்டார் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஆறுதல் வாக்கு புகாரியிலே உண்டு. அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், பொறுமையாக இருங்கள், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அபுபக்கர் சித்திக் அவர்கள் அழுகையை நிப்பாட்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திடீரென ஒரு சிந்தனை. வயதில் மூத்தவர், ஆரம்பத்திலே இஸ்லாத்தை தழுவியவர், நாமெல்லாம் இப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், தூதருடைய தோழர், எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர், கோபப்பட்டு என்னதான் அவர் பேசியிருந்தாலும் நாம் அவரை மன்னிக்காமல் நாமும் திரும்ப கோபப்பட்டது சரியல்லவே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுபக்கர் சித்தீக்குடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள். வீட்டுக்கு போய் அஸ்மா அவருடைய மகனிடத்திலே கேட்கிறார், எங்கே உம்முடைய தந்தை? தந்தை வீட்டுக்கு வரவில்லையே. அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமத்திலே ஓடுகிறார். உமர் அவர்கள் வருகிற வேகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மாறி மாதுளம் பழம் போல கண்களெல்லாம் சிவந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்துடைய வெளிப்பாட்டை பார்த்தவுடன் அபுபக்கர் அவர்கள் மீண்டும் அழுக ஆரம்பித்தார். யா ரசூலல்லாஹ், உமரின் மீது எந்த கோபமும் இல்லை, நான் தான் அநியாயக்காரன், நான் தான் அநீதி இழைத்தேன், உமரின் மீது எந்த கோபமும் இல்லை, கோபம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலை சமாதானப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் அவர்கள் வந்தவுடன் ஒன்றும் சொல்லவில்லை, ரெண்டு வார்த்தையை சொன்னார்கள். எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்தில் நான் என்னை இறைத்தூதர் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் என்னை பொய்ப்பித்தீர்கள், உண்மைதான் அவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை உண்மைப்படுத்திய மாமனிதர் இந்த அபுபக்கர். உங்களுக்கு தெரியாதா, இந்த அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடலை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நேரத்தை முழுக்க முழுக்க ஆரம்பமாக என்னுடைய காலுக்கடியில் கொண்டு வந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி கொண்டு வந்து செலவழித்த தியாகி என்னுடைய அபுபக்கர். ஆகவே நான் கேட்கிறேன், எனக்காக வேண்டி என்னுடைய அபுபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா? என்னுடைய அபுபக்கரை நீங்கள் பொருத்தப்படக்கூடாதா? என்னுடைய அபுபக்கரின் மீது உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாமா? என்னுடைய அபுபக்கரின் மீது நீங்கள் கோபப்படலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு முறை சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய கடைசி வரியை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் அந்த ஹதீஸ் எப்படி முடிகிறது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு சம்பவத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி சொன்ன பிறகு மக்கள் யாரும் மரணிக்கின்ற வரை அபுபக்கர் சித்தீக் அவருடைய மனசு நோகுமாறு கூட நடக்கவில்லையாம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன ஒரு மாமனிதர் இந்த அபூ ஹுரைரா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனி இவருக்கு இந்த சித்தீக் என்கிற அடைமொழியை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது கொடுத்தார்? அபூபக்கர் என்றுதான் பெயர் இருந்தது. எப்பொழுது கொடுத்தார்? ஒரு நாள் இதே போல இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து அபூபக்கர் சித்தீக் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் படையெடுத்து ஓடினார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு மக்களை எல்லாம் சந்தித்து நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள், ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே தடுமாற ஆரம்பித்தார்கள். எல்லோரும் தீர்வு காண ஓடினார்கள் அபுபக்கர் சித்தீக் அவருடைய வீட்டுக்கு. ஓடி போய் திரண்டு வந்த படையை அமர வைத்து அபுபக்கர் சித்தீக் அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஒரே நாளில் பைத்துல் முக்கத்தை சென்று நபிமார்களுக்கெல்லாம் தொழுக வைத்தாராம், நரகத்தை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறார்.
வந்த கூட்டம் சொல்லுகிற செய்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து அபுபக்கர் சித்திக் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்? நீங்கள் யார்? பேசுகிறவர் யார்? அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தையும் அல்லாஹ் நாடினால் உண்டாக்குவார். நீங்கள் சமாதானமாக இருங்கள், அல்லது என்னோடு வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் பேசினார்கள். பைத்துல் முக்கத்தஸோடு ஜெருசலத்திற்கு அதிகம் அதிகம் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்தவர் அபுபக்கர் சித்திக் அவர்கள். பள்ளியில் தொடர்ந்திருக்கிறார் பைத்துல் முக்கத்தஸில். பைத்துல் முக்கத்தஸை நன்றாக பார்த்திருக்கிறார். எங்கெங்கு தூண்கள் வருகிறது, எங்கெங்கு வட்டம் வட்டம் வட்ட வண்ண வண்ணமான விளக்குகள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு வாதல்கள் இருக்கிறது, எவ்வளவு ஜன்னல்கள் இருக்கிறது, துல்லியமாக தெரியும் அபுபக்கர் அவர்களுக்கு. அமர்ந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை அப்படியே விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை குறித்து அப்படியே பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச 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 அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. காரணம், மக்காவிலே இருந்து எங்கும் இடம் பெயர்ந்து செல்லாத ஒரு இறை தூதர் பைத்துல் முக்கத்தஸை குறித்து இந்த அளவுக்கு தெளிவாக விளக்குகிறார் என்றால் கண்டிப்பாக இவர் மிஃராஜுடைய பயணத்திற்கு சென்ற பிறகுதான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை இன்னும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொன்னார்கள். விசுவாசத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் உறுதியானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஃராஜுடைய பயணத்தை சொன்ன பொழுது எல்லா மக்களும் எதிர்த்தார்கள் என்று இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள் சஞ்சலத்தோடு. எப்படி எதிர்த்து பேசுவது, நம்பாமல் இருக்க என்ன வழி, இப்படி எல்லாம் இருந்தார்கள் மக்கள். அபுபக்கர் அவருடைய தலைமையில் வந்த அந்த கூட்டத்தை அபுபக்கர் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சொல்லது உண்மை, பைத்துல் முக்கத்தஸ் அப்படித்தான் உண்டு என்று சொல்லி எல்லோரையும் உறுதிப்படுத்தினாரே, அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இனி சித்திக், அபுபக்கர் மட்டுமல்ல அபுபக்கர் சித்திக் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் என்றால் அதிக உண்மைப்படுத்துபவர், கூடுதலாக நம்பக்கூடியவர். சொன்னவுடன் அது குறித்து எந்த யோசிக்காமல் உடனடியாக நம்புகிறவர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு அடைமொழி கிடைத்த ஒரு அன்பு தோழர் அவர். மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி மக்காவில் நீங்கள் வாழ்ந்தால் எல்லோரும் உங்களை அடித்தே கொன்று விடுவார்கள். நீங்கள் பக்கத்தில் அபிசீனியா உண்டு, அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி ஒரு சமாதானவாதி, கரடுமுரடானவர் அல்ல, வேதத்தை படித்தவர், சிறிது ஞானம் உள்ளவர், நல்ல மனசுள்ளவர், ஈவிரக்கம் உள்ளவர், ஆட்சிக்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு துரோகம் செய்யாதவர். இந்த மக்காவில் உங்களுடைய கொடுமைகளை எல்லாம் பார்க்க என்னால் சகிக்காது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிசீனியாவுக்கு செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் ஒரு 11 பேர்கள் சென்றார்கள், திரும்ப ஒரு 80 பேர்கள் சென்றார்கள். இந்த 11 பேர் சென்ற கூட்டத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் கையிலே கொஞ்சம் துணியை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரை, நானும் போக வேண்டுமா அல்லது உங்களோடு இருக்க வேண்டுமா, நீங்களும் போங்கள் அபுபக்கர், உங்களை வாழ விட மாட்டார்கள் இவர்கள், நீங்களும் போங்கள், எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள். அபுபக்கர் அவர்களுக்கு போக மனசே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல போய் அவரும் போக ஆரம்பித்தார். போகிற வழியில் இப்னு தஹனா என்கிற காரா என்கிற கோத்திரத்துடைய ஒரு தலைவர் இப்னு தஹனா என்பவர் அபுபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து விட்டார். ஆரம்ப காலம் அவரும் நண்பர். அவர் சொல்கிறார், எங்கே செல்கிறீர் மக்காவை விட்டுவிட்டு? அபுஜகில் உத்துபா சைபாவுடைய கொடுமை தாங்க முடியவில்லை, எங்களுடைய மக்களை எல்லாம் வீதியில போட்டு இழுத்து இழுத்து போட்டு அடிக்கிறார்கள், என்னையும் ஊரை விட்டு துரத்தி விடுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்று சொல்கிறார். உடனே அந்த இப்னு தஹனா என்பவர், நான் அனுமதிக்க முடியாது, வாருங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சென்ற நபரை திரும்ப ஊருக்கு அழைத்து வருகிறார். ஊருக்கு அழைத்து வந்து குறைசிகள் மத்தியில் ஒப்பந்தம் நடக்கிறது. இப்னு தஹனா சொல்கிறார், இனி அபுபக்கர் சித்திக் அவர்கள் என்னுடைய பொறுப்புதாரி, யாரும் அவர் மீது கை வைக்கக்கூடாது, நான் பாதுகாப்பு என்றார்கள். அபுஜகல் உத்துபா சைபா எல்லோரும் சொன்னார்கள், இப்னு தஹனாவை நீ சொன்னால் சரி, ஆனால் ஒன்று, அவரிடத்தில் ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள். என்ன காரியம்? அவர் திருக்குறானை சத்தம் போட்டு ஓதுகிறார், முகமது இடத்தில் வந்த வகையை மனப்பாடம் செய்கிற என்ற பெயரில் மனப்பாடம் செய்து சத்தம் போட்டு கதவு ஜன்னலையாம் திறந்து வீட்டில் அமர்ந்து கொண்டு சத்தம் போட்டு ஓதுகிறார், அழுகிறார், தொழுகிறார். எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள், குரானுடைய வசனத்தை செவியேற்கிறார்கள், அவர்களும் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டால் எங்களுடைய மானம் என்னாவது? ஆகவே ஓதும் போது சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும், ஓதும் போது சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும், அது மட்டும்தான் நமக்கு மத்தியில் இருக்கிற ஒப்பந்தம். இப்னு தஹனா அவருக்காக வேண்டி கையெழுத்திட்டு ஒப்பந்தம் சரியானது. இப்னு தஹனா சென்று விட்டார். முடியுமா அபுபக்கர் சித்திக் அவர்களால்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த அந்த செய்தியை யாருக்கும் சொல்லாமல் நான் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவரா? என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வெளியிலே உடனடியாக மக்காவில் முதல் முதலில் தொழுவதற்காக வேண்டி சிறிய ஒரு தொழுப்பள்ளியை ஏற்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாளுக்கு நாள் ஏற்பட்ட பிரச்சனை, அதை தொடர்ந்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட சம்பவம், அதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் செய்த தியாகம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கவிருக்கிறோம் அன்பார்ந்த சொர்களே. ஆக தினசரி நாம் ஒரு உபதேசத்தை கேட்டால், ஒரு சம்பவத்தை கேட்டால், அதிலிருந்து நமக்கு ஒரு சில பாடங்கள் வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்திருக்கோம்? ஒரு துரும்பையாவது அமைத்திருக்கிறோம் அன்பார்ந்த சொர்களே. நம்மை சுற்றி அறியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இணை வைத்து பித்தத் அனாச்சாரம் எல்லாம் தெரிந்தாலும் ஹராமான மது சூது விபச்சாரம் போன்ற எவ்வளவு அநியாயமான காரியங்களை காரண காரியங்களை செய்து நம்மை சுற்றி நரகத்திற்குரிய மக்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள்? அவர்களுக்காக வேண்டி குறைந்தபட்சம் ஒரு நாள் பிரார்த்தனையிலாவது, அல்லாஹுவே எங்களை சுற்றி எங்களுடைய சமூக மக்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உறவினர்கள் இப்படி நரகத்தில் நெருப்புக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாவே நீ ஹிதாயத்தை நீட்டிக்கொடு யா அல்லாஹ், அவர்களும் இந்த இஸ்லாத்தின்பால் வர வேண்டும், நேர்வழியின்பால் வர வேண்டும் என்று ஒரு நேர பிரார்த்தனையிலாவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா சகோதரர்களே? இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி, இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதே மறுமை நாளில் வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நாளில் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நம்மை பார்த்து நிச்சயம் கேட்கப் போகிறார்கள், நாங்கள் செய்த தியாகத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் நீங்கள் செய்த தியாகம் என்ன? எவ்வளவோ தியாகம் செய்த இதோ இந்த பிலால், இந்த அம்மார், இந்த யாசியர், இந்த சுமையா, இந்த சுகைர், இந்த நபித்தோழர் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், வரலாறுகளை நீங்கள் படிக்கவில்லையா? அப்படி நாங்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்து மார்க்கத்தை உங்களுடைய கையில் தந்தோமே, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள் சகோதரிகளை என்று கேட்டால், நாம் பக்கம் பக்கமாக பதில் சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய தலையாய கடமை. இந்த உரையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே போன்று கேட்ட பிறகும் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உரை உங்களுக்கு பயனளிக்கவில்லை. உரைக்கு பிறகு ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு வீரியம் வர வேண்டும், ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் வைத்த ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு நேரம் அல்லாஹுத்தாலா நமக்கு வைத்திருந்தான். இந்த நேரத்தில் இவனுடைய உள்ளம் திருப்பப்பட வேண்டும், இவன் சீர்திருத்தவாதியாக மாற வேண்டும், இவருடைய உள்ளத்தில் ஏகத்துவம் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு நாளையும் நேரத்தையும் அல்லாஹ் வைத்து நாம் எல்லாம் திருந்தினோமே, அதே போன்று நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் திருந்த வேண்டும் என்கிற கவலை ஆர்வம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாமும் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம், அறாமகலாளர்களை பேணி இருந்தோம், தக்குவாவோடு இருந்தோம், இபாரத்துகளை அதிகம் அதிகம் செய்தோம், மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் அப்படி ஈமான் பலகீனம் அடைகிறது என்பதை புரிந்து ஈமான் உறுதிமிக்கவர்களாக தக்குவா அதிகமாக மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உரையை கேட்பதற்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே போல் இல்லாமல் உரைக்கு பிறகு இந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் கேட்ட பிறகு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயம் வர வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தௌவானா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.